தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து திருச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து பணியாளர் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவரசன் பெறலாம். இளவரசன், தேர்தலில் அறிவித்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து திருச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்ன மாதிரியான அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில் திமுக அரசு கொடுத்தது, அதில் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னு இந்த போக்குவரத்து பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா கோபால், தற்போது நாம் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் வந்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வந்து தற்பொழுது திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் காட்சியை வந்து நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இப்பொழுது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் வந்து ஏராளமான ஓய்வூதியர்கள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்குன்னு கேட்டால், தேர்தல் காலத்தில் வந்து திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு காரணத்தினால்தான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருது. ஏற்கனவே தமிழக அரசு வந்து பல்வேறு, அதாவது ஆசிரியர் சங்கமாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை சங்கம், இப்படி பல்வேறு துறையில் இருக்கவங்களும் தேர்தலின் சமயத்தில் திமுக அரசு பல வாக்குறுதிகளை அளித்தது, ஆனால் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு வாக்குறுதி அளித்தாங்க, அதையும் நிறைவேற்றவில்லை. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா கூட சென்னையில் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ தேர்தல் சமயத்தில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் நிறைவேற்றலன்னு வந்து 3-4 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்பொழுது வந்து ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களுடைய ஆர்ப்பாட்டம் வந்து நியாயமானது, அதாவது திமுக அரசு தற்பொழுது வந்து தன்னுடைய கொள்கையாக வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து சேவை எடுத்துருக்கு, அந்த பேருந்து சேவையை ஓட்டுவது இவர்கள் தான். ஆனால் இவர்களுக்கு வந்து தற்பொழுது அகவிலைப்படி மறுக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு வந்து எதிர்க்கட்சியாக இருந்த மு க ஸ்டாலின் இந்த சங்கத்தினை நேரடியாக சந்தித்து தங்களுடைய கோரிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதி வந்து 100 நாள் இல்லை, இப்பொழுது 1.5 வருடம் ஆகியும் இந்த நிறைவேற்றப்படவில்லை. அதனால்தான் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த பணியாளர்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் உடன் இருந்திருக்கிறார், அவருடன் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், இந்த கோரிக்கை வந்து 100 நாளில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம், வந்தால் நாங்கள் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க, ஏன் நிறைவேற்றல, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க திரும்பி? இல்லை, நம்பிக்கையோடு தான் இருந்தோம், இந்த அரசை கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் போக்குவரத்து தொழிலாளி எல்லாமே திமுக அரசுக்கு ஆதரவாகவே இருந்துன்னு பகிரங்கமாகவே சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த ஆட்சியில் எங்களுக்கு கிடைக்காம நம்ம போராட்ட களத்தில் இருக்கும்போது தேர்தல் தேதி அறிவித்தாங்க. அப்போ இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீக்கி விடுவோம் என்றார்கள். எந்தெந்த கோரிக்கையெல்லாம் அந்த அரசிடம் வைத்தோமோ அதற்கு எதிராக இப்போது ஒப்பந்தம் 4 ஆண்டு என கூட மாற்றியிருக்கிறார். அப்போ இதையெல்லாம் கடந்து போக்குவரத்து தொழிலாளிக்கு அகவிலைப்படி உயர்வு தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவுக்கு தடை வாங்குகின்ற போதுதான் இந்த அரசின் மீது இருந்த நம்பிக்கையை ஓய்வூதியர்களும் போக்குவரத்து தொழிலாளிகளும் இழந்தார்கள் என்பதுதான் உண்மை. குறிப்பாக வந்து கோபால், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தனியார் நிதி நிறுவனங்கள்லாம் வந்து வட்டி அதிகமாக தரோம்னு இது பண்ணுவாங்க. அதுபோல் வந்து இந்த திமுக அரசு வந்து எதிர்க்கட்சியாக இருக்க போது எல்லா துறைக்கும் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே திமுக அரசு தமிழ் ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து இவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கியிருந்தார்கள், அதாவது அகவிப்பட்டெல்லாம் வழங்க வேண்டும் என உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவுக்கு வந்து இப்போ தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடையை வந்து திமுக அரசு வந்து தற்போது தடை வேணும்னு சொல்லி அப்பீலுக்கு போயிருக்காங்க. இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, அதை குறித்து சொல்லுங்க. இல்லை, இந்த அரசு வந்து மக்களை மட்டும் இல்ல, தொழிலாளிகளை மட்டும் இல்ல, மக்களையே ஏமாத்துகிறது என்பதுதான் உண்மை. இந்த அரசுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு, அதாவது தொழிலாளிகளுக்கோ மக்களுக்கோ நியாயமான ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கினால் அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு போடக்கூடாது என்று நமது தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் ஒரு உத்தரவை இட்டிருக்கிறார். அந்த உத்தரவு இட்டிருந்த போதிலுமே இப்போ தடை உத்தரவு வாங்குகின்ற போது மக்களும் சரி, தொழிலாளர் வர்க்கமும் சரி, இந்த அரசின் மீது இருந்த நம்பிக்கை இழக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அரசு வந்து ஒன்று, அவங்க போட்ட உத்தரவை நிலைநாட்டணும் இல்லையா, தொழிலாளிக்கும் மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டணும். அதுக்கு அடுத்தபடியா நாங்கள் வந்து இந்த மாதிரி தடை உத்தரவு வாங்கினதுனால அனைத்து சங்கங்களையும் அழைத்து வருகிற ஜனவரி 6ஆம் தேதி எங்களுடைய பல்லவன் இல்லத்தில் உள்ள அலுவலகத்தில் கலந்தாலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் அல்லது நடவடிக்கைகளை நாங்கள் அறிவிப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. இவர்கள் கூறியது போல தொடர்ந்து வந்து பல்வேறு துறைகளிலும் வந்து திமுக அரசு வந்து தேர்தல் சமயத்தில் பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தது, அதை நம்பி இவர்கள் வாக்களித்தார்கள். தற்பொழுது வாக்களித்த பொதுமக்களுக்கும் சரி, வாக்களித்த பல்வேறு அரசு துறை ஊழியர்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவே மிஞ்சி வருகிறது. இவர்களுடைய கோரிக்கையை வந்து அகவிலைப்படியை வந்து உடனடியாக வழங்க வேண்டும், பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்பதுதான் இவர்கள் அரசுக்கு கொடுக்கும் இறுதிக்கட்ட எச்சரிக்கையாக உள்ளது. இளவரசன், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.